அஸ்ட்ரோ ஜோதிட ரகசிய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நட்பு கலந்த வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ஒரு அருமையான தகவல், இந்த தசாபுத்தி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். அந்த தசாபுத்தியை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பயன்படுறோம் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் தசாபுத்தியும் தான். ஒரு ஜாதகத்தை எளிமையாக எந்த இடத்துலையும் நம்ம கொண்டு போய் டக்குன்னு பலன் சொல்கிறதுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதுங்க. அப்போ இந்த தசாபுத்தி எவ்வளோ மஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொரு தசாபுத்தி பேசும் பொழுதும் சொல்லும் பொழுதும் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், அல்லது எந்த ஒரு கிரக அமைப்பில் லக்ன புள்ளியில் லக்னத்தில் இது மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தசாபுத்தி எப்படிங்கிறதுங்க நம்மளை வழி நடத்தக்கூடியது. புத்தி அந்தரநாதனில் என்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பாக உடனடியாக கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். தசா அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமாக வரக்கூடியது, இது மாத கணக்கில் நகரக்கூடியது அப்படிங்கிறது புத்திங்க. அப்போ அந்த புத்தி வந்து நமக்கு அதுவும் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, நம்மளுடைய தசா என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, எந்த பாவகத்தோடு அது தொடர்பு படுத்தியிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்து துல்லியமாக பலன் சொல்லிடலாம். அப்போ இந்த தசா புத்தியிலலாம் உங்களுக்கு திருமண வாழ்வு நடக்கும், திருமணம் நடக்கும், குடும்ப வாழ்வு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த தசாபுத்தியில் உங்களுடைய உறவுகள் மற்றும் உங்களுடைய தொழில் அமைப்புகள், வெளிநாடு போகிறது, எந்த ஒரு வருமானத்தை சொல்லக்கூடியது, அந்தந்த புத்தி அந்தரத்தை வச்சே நம்ம வந்து கணக்கீடு சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஆரோக்கிய குறைபாடுகளையும் எடுத்து சொல்லலாம். அப்போ நன்மை தீமை இரண்டையுமே சொல்லக்கூடிய அமைப்புக்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த தசாபுத்தியோட விவரங்களை இந்த எனக்கு வந்து இப்போ என்னென்ன தசை நடக்குதுங்க, இந்த திசையில் நான் எப்படி இருப்பேன், இதெல்லாம் எனக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தசாபுத்திலையும் நம்ம சொல்கிறோம். இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், அதே போல் ராகு கேது அப்படின்னு சொல்கிறோம். இந்த தசாபுத்தியும் அதே தான் வந்து சந்திர மகாதசை, சூரிய மகாதசை அப்படின்னு மகாதசையுடைய அமைப்பு தான் இப்போ நம்ம போர்டில் போட்டிருக்கோம், நம்மளுடைய ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம். அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை ஒரு நிறுவனமாக இருந்து கோயம்புத்தூர்ல நம்ம நடத்திட்டு இருக்கோம். மகளிருக்கெல்லாம் வந்து ஜோதிடத்தை வந்து நல்ல வலியுறுத்தி அதை வழிகாட்டியாக இருந்து நிறைய விஷயம் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். கருத்தரங்கு மாநாடெல்லாம் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ நம்மளுடைய உயர்வுக்கு அந்தஸ்துக்கு புகழை அடைவதற்கு தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. ஒரு பீக்கில் இருந்தாங்கங்க 7 வருஷம், ஒரு பீக்கில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டை அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிம்பாங்க. அப்போ ஒரு இந்த செவ்வாய் மகாதேசை இதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். அப்போ அந்த கிரக காரகத்துவமும் நமக்கு பேச ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனிபகம் மகாதேசையில் நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் கர்மாவை சுமந்து வரோம். இந்த சனி மகாதேசையில் எந்த பாவகத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க சைன் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க ஒரு 75% மேலே சனி மகாதேசையில் பயணிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னாங்க, நம்மளுடைய கர்ம வினையில் ஒரு தொழிலையோ ஆரோக்கியத்திலேயோ அல்லது வந்து நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் வந்து ஏதாவது சில சிக்கல்கள் அடிபட்டு இந்த துறையில் நம்ம ஒரு ஆய்வுக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது. மற்றபடி புதன் கேது உபயமில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பாவகத்தன்மை சரம் சிரம்ங்கிற வச்சு நம்ம அவங்க ஜோதிடராக வந்து வருமானம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஆய்வு, அது வேற கான்செப்ட். ஸோ நம்ம இந்த தசாபுத்தியில் வந்து இந்த சில தசாபுத்திகள் இந்தந்த தொழிலில் வந்து மேன்மையாக இருப்பாங்க. இந்த டைம் வந்து அவங்க வெளிநாட்டில் தாங்க தங்குவாங்க, அங்கே இருந்து தான் சம்பாத்தியம் பண்ணுவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கெல்லாம் இருக்குங்க. இதிலேயே சுபகாரகத்துவமாக இருக்கக்கூடிய சுக்கர தசை, குரு தசை, இந்த புதன் தசைகளெல்லாம் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கோ அந்த கிரகத்துடைய பாவகத்தும் பாவக ஆதிபத்தியத்தோட உடன் அதோட நட்சத்திர சாரமும் எடுத்து தான் நம்ம பலாபலனும் பரிகாரமும் சொல்கிறோம். ஸோ புதன் மகா திசை அப்படிங்கிறதுங்க 17 வருஷம் நடக்கக்கூடியது, மிக சிறப்பான திசைன்னு சொல்லலாம். ஏன்னா புதன் அப்படிங்கிற ஒரு புத்தி, அறிவு, படிப்பு, கல்வி, எழுத்துத்துறை, பத்திரம் எல்லாமே வந்து புதனுடைய காரகத்துவமாக நிறைய விஷயம். ஏன் ஜோதிஷமும் புதன் பகவான் தான். அப்போ நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியது
ஒரு என்ன சொல்லுவாங்க விகடகவி அப்படிம்பாங்க, நகைச்சுவையெல்லாம் கொடுக்கக்கூடியது. அது வந்து உங்களுக்கு பாவகம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனமும் கன்னியும் அப்போ 3-6 இந்த தசா. இது வந்து நம்ம பொதுவாக காலபுருஷனுக்கு எடுக்கிறோங்க. அப்போ நம்ம தசா நடக்கும்போது நம்ம லக்னத்துக்கு எத்தனாவது பாவகத்தில் உட்காந்து தசா நடத்துகிறாரு, என்ன நட்சத்திர சாரம் வாங்குங்கிறது நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அது ஒவ்வொரு தசைக்கும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்போ இந்த தசா என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு 2 கொடுக்கறது, 2-3 ட்ரை பண்ணால் கிடைக்கும். அந்த என்ன சேர்க்கையில் இருக்கும் கிரகத்துடைய சேர்க்கையை பொறுத்தும் நமக்கு நடைபெறும். 2 விஷயம், இரட்டைத்தன்மை அப்படிங்கும் கூட ஏன்னா இரட்டை புத்தி இரட்டை கிரகம் அப்படிங்கிற ஜெமினிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த புதன் திசையில் புத்தி தடுமாற்றம் நிறையா இருக்கும். ஒவ்வொரு கிரக இப்போ சந்திரனோட சேர்ந்தால் ஞாபக மறதி, சனி பகவானோட சேர்ந்தால் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, வெளியூரில் போய் படிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அதே போல் புதனும் சுக்கரனும் இப்படிக்கான்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப லவ்வபுளாக இருக்கிறது, லவ் பண்ணுறது, சினிமா துறை, பாட்டு கேட்கறது, ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். அதே வந்து சூரியன் புதன், அது நம்ம சொல்லிட்டோம், புதாத்திய யோகத்தை கொடுக்கக்கூடாது, அறிவானது மேன்மையானது நல்ல தலைமைத்துவமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், நல்ல கிரக சேர்க்கைனே சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு 6-12 மறையக்கூடாது. ஆனாலும் புதன் பகவான் மறைஞ்சா அது என்னதுங்க, நிறைந்த கல்வியும் ஞானத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நூல்களில் இருக்கிறத எடுத்து வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ புத்தி எப்படி, புதன் எப்படி இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதன் பகவான் பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு சிறப்பு. மொதல் அந்த சுவாமியை நம்ம சென்ட்ராக வச்சுக்கணும். யாருக்கு நடக்குதோ அதை வந்து நம்ம சென்ட்ராக வச்சுக்கிறது, டிபியாக வச்சுக்கிறது, அந்த சுவாமியை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்க எங்கிருந்தாலும் என்ன தசா நடந்தாலும் சிறப்பு. செவ்வாயோடு சேரும்போது மட்டும் கொஞ்சம் சகோதரத்திலேயோ அல்லது உறவுகளுடைய பிணக்கு பகையை ஏற்படுத்தும் அல்லது பிரிவினையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது டாக்குமெண்ட்டில் கவனமாக கையெழுத்து போடணும் இந்த தசா புத்தியில். அதே மாதிரி இந்த ஃபோனை கீழே போடுறது, ஏடிஎம் கார்டு மிஸ் பண்ணுறது, அதே நல்லா கேளுங்க, இந்த புதன் மகாதிசையில் கேளுங்களேன், பாஸ்வேர்டை தான் மறந்துடுவாங்க. என்ன பாஸ்வேர்டு போட்டோங்க அப்படின்னு தெரியாமல் போயிடும். ஜிபேவாக இருக்கட்டும் அல்லது அவங்க இமெயில் ஐடி மறந்துடுவாங்க. இந்த மாதிரி சில மறதிகளை கொடுக்கக்கூடியது, நரம்பு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது, அதே போல் ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய அந்த ஜாதக ஜனன ஜாதகத்துடைய அமைப்பு வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 6-12 ஆதிபத்தியமாக இருந்து அதில் மறைஞ்சாலும் புதன் வந்து தீய பலன்களை கொடுக்கணுமா, அவ்வளவாக கொடுக்காது, சில விஷயங்கள் உயர்வையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே வந்து இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, மேஷத்திலையும் விருச்சிகத்திலையும் இருக்குதுன்னு வச்சுங்க புதன் அப்படிங்கும்போது அது ஒரு தோஷந்தான். ஏன்னா நல்ல பகையை கொடுத்து உறவுகள் எடுத்து சுத்தமாக பிரிச்சுட்டு போயிடுது. கல்வி சார்ந்த பிரச்சனையிலையும் அவங்களுக்கு கொடுக்கும். எப்போ பாரு என்கிட்ட தங்கச்சி சண்டை போட்டுகிட்டே இருக்கா, அக்கா சண்டை போட்டுருக்கணும், பிரிவினையை கொடுக்கும். அது புதன் திசையில் நல்லாவே வச்சு செய்யணும்னு சொல்லலாம். அந்த தொடர்பு, அந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் பிரச்சனை தான். எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு பகையானதா, நட்பான நட்சத்திர சாரம் வாங்கி தசா புத்தி நடக்குதா அப்படின்னு நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். இதெல்லாம் நம்ம அண்ணன் நிறைய டெப்த்தாக போனால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஆனால் நம்ம பரிகாரத்துக்கு போயிடலாம். இப்போ பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தேசம் முழுவதுமே மகாவிஷ்ணு வழிபாடு நம்ம சொன்னோம். மகா சுதர்சன ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது, ஒரு தடவை பண்ணிக்கணும். இப்போ திருவெண்காடு போகிறது நவகிரக ஸ்தலத்தில் ஒன்று, அதே மாதிரில் நமக்கு இந்த மகாவிஷ்ணுவோடைய வழிபாடு ஒன்று, மகா சுதர்சன ஹோமம் பண்ணிக்கிறது சிறப்பு அப்படின்னு, கோவிந்த நாமாவளி சொல்லிக்கிறதுலாம் சிறப்பு அப்படிங்கிறத, இது பொதுவாக அந்த தசாபுத்தி முழுவதுமே நம்ம பாராயணம் பண்ணிக்கிறது சிறப்பான விஷயம். காற்று ராசியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம வாய்வழியில் நமக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வரலாம். அப்போ புதன் திசையில் புதன் புத்தியில் இந்த மகாவிஷ்ணு வழிபாட்டில் இத்தனை விஷயமும் நீங்கள் வச்சுக்கணும், பொதுவாகவும் நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. விஷ்ணு சரஸ்வர நாமம் கண்டிப்பாக புதன் திசையில் புதன் புத்தியில் நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்தது புதன் திசையில் கேது அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னென்னா எருமைம்பாங்க, எரும மாட்டுக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் தானம் பண்ணுறது, ஏதாவது வாங்கி கொடுக்கறது, புல் வாங்கி என்னது வைக்கோல் வாங்கி கொடுக்கலாம், வைக்கோல்லாம் வாங்கி கொடுக்கலாம், இது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு. ஆஞ்சநேயரை வந்து நீங்கள் புதன்கிழமை போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கேது ராகுலாம் வந்து முகம் வந்து அந்த என்ன இதோ அது வந்து முகம் மாறி இருக்கக்கூடிய
அமைப்பு, மனித முகம் இல்லாத தெய்வங்கள் வழிபாடெல்லாம் சிறப்புங்கிறக்காக தான் இந்த கான்செப்டை நம்ம எடுத்து சொல்கிறோம். புதன் திசையில் கேது புத்தியில் ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு வெண்ணெய் வாங்கி சாத்தலாம், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பச்சை பயிரை வந்து நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். அது எல்லா தசாபுத்திகாரங்களும் நட்சத்திரக்காரங்களும் எடுத்துக்கலாம், ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக்காக புதன் தசை நடக்கிறவங்க அவசியம் எடுத்துக்குங்க. அது இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பச்சை பயிரை பற்றி. அடுத்தது சுக்கரர் அப்படிங்கும்போது வெண் தாமரை வாங்கி பெருமாளுக்கு தாயாருக்கெல்லாம் நீங்கள் அர்ச்சனைக்கு கொடுங்க. தாமரை பூ வந்து சுக்கரம், அப்போ தாமரை பூ வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் சொன்னாங்க ஒருத்தங்க லவ் பண்ணிகிட்டு பிரேக் ஆகிட்டுருக்கு, நீ வந்து வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் ரெண்டு ரெண்டு தாமரையை வாங்கி கொடுத்துக்கிட்டே வாப்பா அப்படின்னு. வெள்ளை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையும் செந்தாமரை வந்து நீங்கள் புதன்கிழமையும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்கினா சீக்கிரம் உங்களுக்கு வீட்டில் ரெண்டு பேர்த்து வீட்லேயுமே அந்த தசாபுத்தி வேற நடந்துச்சுங்களா, பையனுக்கு புதன் தசை அவங்களுக்கு அப்செட் பண்ணி உடனே திருமணம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இது மாதிரி சில நம்ம பூஜைக்கு சொல்லும் பொழுதும் இது என்ன கான்செப்டுக்காக வராங்க, ஏன்னா புதன்னாவே உங்களுக்கு அந்த தசாபுத்தியில் வந்து சீக்கிரம் வந்து லவ் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக காதல் உணர்வை கொடுக்கக்கூடியது, பாட்டு கேட்டுகிட்டு இருக்கக்கூடியது, இசை எல்லாமே இருக்கும். இந்த பத்திரிகை துறை எல்லாமே என்னதுங்க, கற்பனா சக்தி தான், நிறைய எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இந்த புதன் கேது இணைவு பார்த்தீங்களா, புதன் திசையில் கேது புத்தியாக இருந்தாலும் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. எழுதிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரும். ஏதாவது இருங்க நான் நோட் பண்ணிக்கிறேன்பாங்க. நம்ம செவி வழியாக கேட்குறத விட எடுத்து எழுதி வச்சுக்குவாங்க, நோட் பண்ணி வச்சுக்குவாங்க, கணக்கு எழுதி வைப்பாங்க. தினமும் இந்த புதன் நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன், நோட்டை இந்த செலவு வரவு அப்படின்னு கணக்கை நல்லவா இது மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம். புதன் திசையில் அது கண்டிப்பாக செய்வாங்க, செஞ்சாலும் அது ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும். அடுத்தது புதன் திசையில் சூரிய புத்தி, சூரிய நமஸ்காரம், விஷ்ணு சரஸ்வரநாமம் பாராயணம் பண்ணுங்க. ஒரு தடவை கோதுமை இனிப்பு கலந்த அல்வா, கோதுமை அல்வா வாங்கி பெருமாள் கோயிலில் நீங்கள் விநியோகம் பண்ணலாம், தானம் பண்ணலாம், அர்ச்சனை பண்ணிவிட்டு செய்யுங்க. அடுத்தது புதன் திசையில் சுக்கர இது சந்திர புத்தி, சுக்கரன் சொல்லியாச்சு சந்திர புத்தி. இங்கே என்னென்ன அப்படின்னா துர்க்கைக்கு வழிபாடு எடுங்க. பார்வதி தாயாருக்கு வந்து நீங்கள் பட்டுல வந்து பச்சை வஸ்திரம் வாங்கி சாத்துங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் வஸ்திரம். ஒரு தடவை நீங்கள் இதுக்கு போயிட்டு வந்துருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் தாயாரை போய் பார்த்துட்டு வந்துருங்க. புதன் திசையில் செவ்வா புத்தி அப்படிங்கும்போது சுப்பிரமணிய வழிபாடு சிறப்புங்க. தாயாரோடு இருக்கணும் அப்படின்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய சுப்பிரமணிய வழிபாடு எடுக்கலாம். திருத்தணி போயிட்டு வரலாம், சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறது திருமணம் நடக்கணும் புதன் திசையில் அப்படிங்கும்போது சுவாமி மலையும் திருத்தணியும் போயிட்டு வாங்க அந்த செவ்வா புத்தியில். அடுத்ததுங்க புதன் வந்து ராகு, ராகு அப்படிங்கும்போது இந்த நான் இந்த இதெல்லாம் சொல்லலை, டாக்குமெண்ட்டு இடம் மாமன் வழி உறவுகள் இது எல்லாமே பிரச்சனையை கொடுக்கும். எதுனா மாமனுக்கு வந்து தாய் மாமன் வந்து உங்களுக்கு புதன், அந்த காரகத்துவம் எல்லாமே பிரச்சனையை கொடுக்கும். ராகு வந்து சேருது அல்லது ராகு புத்தி வரும்பொழுது மருத்துவ செலவோ ஒரு அவமானம் கெட்ட பேர் இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொடுக்கும். அவர் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பும் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்கின் அலர்ஜி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராகு புத்தியில் அவசியம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா துர்க்கை வழிபாடு சிறப்புங்க. காளி, காளிகாம்பாள், அதே போல் மாகாளி அம்மன், இது மாதிரி அம்மன் வழிபாடுக்கு இவங்க கொடுக்கலாம். இவங்களும் வந்து மிருத்யுஞ்சய ஜெய அந்த ஹோமத்துக்கு பொருள் கொடுக்கறது நல்லது, சிறப்பு. ஏன்னா ராகுங்கிறது கால பகையும்பாங்க தசா புத்தியில். புதன் திசையில் ராகு புத்தினா திருமணம் எடுக்காதீங்க அந்த பீரியடு முடிகிற வரையும். அதே போல் ராகு திசையில் புதன் புத்திலையும் திருமணத்தை எடுக்காதீங்கமே, திருமணம் பண்ணாதீங்க அப்படிம்போங்க. இதெல்லாம் நம்ம வந்து தசா புத்தி வச்சு தான் சொல்கிறோம். ஸோ திருமணத்துக்கு ரொம்ப அவசியங்க, ஏன்னா ஒவ்வொரு தசை கூட்டு தசை வரக்கூடாதுமாங்க, எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு பேத்துக்கு ஒரே தசை வரக்கூடாது, கால பகை தசை வரக்கூடாது, பகையான ஒரு கிரக அமைப்பில் ரெண்டு தசாவும் இதுவும் வந்து பகையில் உட்காரக்கூடாது, ஆரெட்டாவும் உட்காரக்கூடாது. என்ன தசா நடக்குதோ அந்த கிரகம் வந்து வரக்கூடிய பேர் அவங்களுக்கு வந்து ஆரெட்டாக உட்காரக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது வந்து பொருத்தம் பார்க்குறக்கு நிறையா இருக்குது, என் தசா புத்தியை வச்சு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். ஸோ புதன் திசையில் குரு புத்தி அருமையான விஷயங்க, சிவன் ஸ்தலம் ரொம்ப விசேஷம். அதுவும் வந்து தாடி கொம்பு போயிட்டு வரலாங்க, பெருமாள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய தாடி கொம்புக்கு போயிட்டு வந்து பெருமாளை வழிபாடு எடுக்கணும் அப்படிமா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. புதன் திசையில் குரு புத்தியில் போயிட்டு வர்றது ரொம்ப அருமையான விஷயம். அதே புதன் திசையில் சனி புத்தி அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா இது என்னென்னா பசுவுக்கு தானம் கொடுக்கலாம். பசுவுக்கு தானம் கொடுக்கக்கூடிய அமைப்பு
தாயாராக இருக்கக்கூடிய புதன் திசையில் சனி புத்தியில் நீங்கள் மீனாட்சி அம்மன் தாயாராக நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். தானம் தர்மம் பண்ணணும். இந்த எப்பயுமே சனி மகாதிசையாக இருக்கட்டும், சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தானம் தர்மம் பண்ணணும். அதே போல் கல்வி தடை ஏற்படும், குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பாங்க, சோம்பேறி தனத்தை கொடுக்கும். அதனால் படிக்கக்கூடிய 5 வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க படிக்கக்கூடிய ஏழ்மையாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் எழுத்து எழுதக்கூடிய பேனா பென்சிலு அதே போல் நோட்டு புத்தகம் இதெல்லாம் வாங்கி புதன்கிழமை ஒரு புதன் ஓரையில் அல்லது அந்த நட்சத்திரம் அன்னைக்கு எந்த நட்சத்திர சாரம் வாங்கி நடக்குதோ அந்த அன்னைக்கு நீங்கள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த புதன் தசையில் எப்போ வேணாலும் கொடுக்கலாம், இல்லைங்க எனக்கு புதன் தசையில் புதன் புத்தி முடிஞ்சிருச்சுனாலும் நீங்கள் சனி புத்தி வரும்போது கூட கொடுக்கலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்களும் அறிவோட நல்ல ஞானத்தோடு இருப்பீங்க, உங்களோட குழந்தைகள் சந்ததிகள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவெண்காடு உங்களுக்கு புதனுடைய ஸ்தலம், அங்கே போயிட்டு அகோரமூர்த்தியெல்லாம் இருக்கிறாரு. அதே போல் அங்கே வந்து ஒரு 5 கிலோ பச்சை பாசி பருப்பு, அப்போ அதை வந்து நீங்கள் அங்கே இருக்கிற சாஸ்திரிகளுக்கு வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வச்சுக்கோங்கன்னு தானம் பண்ணுங்கன்னு சொல்லலை கொடுக்கலாம். அல்லது நீங்கள் அதை வேச்சு ஒரு சுண்டல் மாதிரி செஞ்சும் விநியோகம் பண்ணி உங்கள் கையாலையும் கொடுத்துட்டு வரலாம். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த செய்யக்கூடிய பூஜை செய்யக்கூடியவருக்கு ஒரு பச்சை கலர் வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்கலாம். கணக்கம்பட்டி அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஜீவசமாதிய தற்சமயம் நல்ல ஃபேமஸாக இருக்காருங்க, அந்த சித்தர் வழிபாடுக்கு அவரை போய் நீங்கள் பச்சை தான் மேக்ஸிமம் உடுத்திருப்பார், துண்டு வேஷ்டி வாங்கி கொடுத்து அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்துட்டு வரலாம். புதன் மகாதிசையில் நீங்கள் எப்போ வேணாலும் இதை ஒரு புதன்கிழமையோ அல்லது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போய் செய்கிறது சிறப்பாக இருக்கு. புதன் திசையில் சந்திர புத்தியில் கூட நீங்கள் கணக்கம்பட்டிக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா மனது வந்து இதுவும் வந்து பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா பச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம், காய்கறிகள் நல்லா சேர்த்துக்கணும். காய்கறிகள் சாதம், அதாவது மாடப்பள்ளிங்க கோயிலில் பெருமாள் கோயிலில் தான் உங்களுக்கு நல்ல சக்கரை பொங்கல் இந்த அக்கார வடசல் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த புதன் திசையில் சுக்கர புத்தியில் அக்கார வடசலுக்கு நீங்கள் செய்ய முடியலன்னா அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமான அதுக்கான அமௌண்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். திருப்புளியங்குடி தென்பேரையில் இருக்குதுங்க, தென் திருப்பேரையில் திருப்புளியங்குடை அப்படிங்கிறது இருக்குது. இது நவ கைலாச கோயில், நவ கைலாச கோயில் நீங்கள் போட்டுக்குங்க. தென் திருப்பேரை நவ கைலாய கோயில் திருப்புளியங்குடி அக்னி தீர்த்தமாக இருக்கக்கூடிய நவ திருப்பதிங்க. நவ ரெண்டுமே சிவன் வழிபாடும் உண்டு, பெருமாள் வழிபாடும் நவஸ்தலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் நீங்கள் போய் இந்த கோயிலை நீங்கள் புதனுக்கான அந்த கோயில் அன்னைக்கு போய் நீங்கள் வழிபாடு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த நட்சத்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில்யம் கடகத்திலையும் கேட்டை வந்து விருச்சிகத்திலையும் ரேவதிங்கிறது மீனத்திலையும் இருக்கக்கூடிய முழு நட்சத்திரமாக இருந்து நமக்கு செயல்பாடாக கொடுக்கக்கூடிய புதன் ஆதிக்கத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்னா அப்படின்னா, ஆயில்யம் அப்படிங்கும்போது புதன் தசையே நடந்து எனக்கு ஆயில்ய நட்சத்திரம் போயிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிறவங்க சுக்கர புத்தின்னு வரும்பொழுது ஸ்ரீரங்கநாதருக்கு போயிட்டு வழிபாடு எடுக்கலாம். அதை கேட்டை அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். அங்காள பரமேஸ்வரிக்கு நான் வந்து பச்சை கலர் சேலை வாங்கி ஒரு தேங்காய் பழம் தீபம்லாம் ஏற்றி 5 தீபம் ஏற்று வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க அப்படிம்பேன். இந்த மாதிரி நட்சத்திரம் கொண்டும் நம்ம தசாபுத்திக்கு ஜென்ம நட்சத்திரமே புதனுடைய பிறந்து தசாபுத்தியும் அதே தானே வரும் பிறக்கும் பொழுது, அந்த இருப்பு தசாபுத்தி வரும்பொழுது நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் அல்லது அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் செஞ்சுக்கலாம், சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெரூரில் இருக்கிற சதாசிவம் கோயிலுக்கு வழிபாடு எடுங்க. நீர்நிலையாக இருக்கக்கூடிய அங்கே தாயார் சன்னதிக்கு நீங்கள் பச்சை கலர் சேலை வாங்கி சாத்தி வழிபாடு எடுத்தால் சிறப்பாக இருக்கும். பவானி கூடுதுறைக்கும் ஆயில நட்சத்திரக்காரங்க சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் தாய் மாமனுக்கு நம்ம நல்ல ஒரு சீர்வரிசை அவங்க நமக்கு செய்வாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், தாய் மாமன்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்காது, ஒரு சிலருக்கு கிடச்சிருந்தா நம்ம குழந்தைகளை விட்டு ஒரு தடவை அந்த தசா புத்தியில் குழந்தையாக இருந்தால்
அல்லது அவங்களுக்கு பெரியவங்களாக இருந்தாலும் சரி பாத பூஜை செய்ய சொல்லலாம். ஒரு நாள் தாம்பலத்தில் உங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பால் பன்னீர் தேன்லாம் ஊற்றி பாத பூஜை செஞ்சு அவங்களுக்கு ஒரு வஸ்திரம்லாம் வாங்கி நம்ம கொடுத்தா சிறப்பாக இருக்கும், நோய் நொடி நீங்கக்கூடிய அமைப்பு, அந்த புதன் தோஷம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டுங்க. நல்லா கவனமாக இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அடுத்ததுங்க, புதன்கிழமை என்ன செய்யணும், செவ்வாய்க்கிழமை இரவே ஒரு கைப்பொடி பாசி பயிர் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க, பேப்பர்லாம் மடிச்சுக்கோங்க. செவ்வாய் தசை நடக்கிறவங்க எல்லாம் வார வாரம் இதை ஃபாலோ பண்ணலாம். எளிமையான காசு ரொம்ப இல்லாமல் ஒரு கொஞ்சம் முதலீடு தாங்க, என்னங்க ஒரு 100 ரூபா 200 ரூபா செலவாகும், 1 கிலோ 2 கிலோ சாமிக்கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பச்சை பயிரை என்ன செய்கிறீங்க, ஒரு பிடி எடுத்து செவ்வாய்க்கிழமை நைட்டு படுக்கக்கூடிய தலகாணி கடையில் வச்சுட்டு படுத்துருங்க. காலையில் புதன்கிழமை எழுந்திரிச்சு 6-7 குழந்தை படிக்கல, புதன் தசை நடக்குது, புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இதை செய்யலாம். போயிட்டு என்ன நீங்கள் காலையில் எடுத்து பல் விளக்கிட்டு குளிக்கிறாங்களான்னு பாருங்கள். அப்படி ஸ்நானம் பண்ணலைன்னா பல் துளக்கிட்டு நீங்கள் எறும்பு இருக்கக்கூடிய அந்த செடி குளிக்கு அந்த பச்சை பயிரை போட்டுருங்க. அந்த மாதிரி இடத்துல அதாவது டிச்சிலேயோ ஒரு அசிங்கமான இடத்துல போடாமல் மரங்கள் இருக்கக்கூடிய இடமும் செடிகள் இருக்கக்கூடிய இடத்துல போட்டு அந்த சிற்றுயிர்கள் சாப்பிடும், சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இது வாழ்வியல் பரிகாரம். இதையே விட என்னென்னா, நீங்கள் 1 கிலோ வந்து அந்த பச்சை பயிரை எடுத்து உடம்பு தொந்தரவாக இருக்குங்க, இந்த புதன் மகாதிசையில் விற்கோஸ் வந்துருச்சு, நரம்பு பிரச்சனை, அறுவை சிகிச்சை சொல்லிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்போ இப்படி பாதிப்புகள் இருக்குது. இப்போ புதன் கேதுன்னா பாதிப்பு ஏற்படுத்தும், அப்போ புத்தியெல்லாம் கொஞ்சம் செயல்பாடெல்லாம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா ஒரு தொடக்க இவரை போயிட்டு சாமி கும்பிட சொல்லிட்டு வாங்க. இங்கேனா முசிறி போய்க்கு பக்கத்தில் இருக்க குணசீல பெரும் அதில் போய் வழிபாடு எடுத்துகிட்டு தான தர்மம் பண்ணிவிட்டு அங்கே தீர்த்தம் கொடுப்பாங்க, 1-2 அபிஷேக தீர்த்தம். அதை வந்து நீங்கள் உடம்புல தெளிச்சிட்டு வந்தால் நல்ல ஒரு புத்தி சுவாதனம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து புதனை பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வந்து சந்திரனும் புதன்லாம் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் நமக்கு வந்து வரக்கூடிய சந்ததியோ அல்லது முன் சென்னவங்களோ யாராவது புத்தி சுவாதனம் இருக்கலாம் இருப்பாங்கம்மாங்க. இதை கிரகத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் புதனுடைய அமைப்புக்கும் உண்டு. அதனால் வந்து அங்கே குணசீல பெருமாளை போய் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. அதை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்க. அடுத்தது, கவர்மெண்ட்டு இருக்கிற ஸ்கூலில் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க, கவர்மெண்ட்லேருந்து ஸ்கூலில் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு அந்த பெண்களோ அல்லது ஆண்களோ ஆசிரியருக்கு, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆன ஆசிரியர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி புக்ஸு படிக்கிறவாங்க இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் புக்ஸு வாங்கி கொடுக்கலாம். மகான்கள் சித்தர்கள் ஏதாவது ஒரு இந்த மாதிரி சிவஞானடியார்களுக்கு ஓலைச்சுவடியெல்லாம் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தானம் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பாக நமக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் வெண்தாமரையை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறதுங்க. வெண்தாமரை கன்றி அந்த ஒரு வெண்தாமரை கன்றி அப்படின்ட்டு ஒரு பாடல் வரும், சரஸ்வதி அந்தாதிம்பாங்க. அப்போ சரஸ்வதி தேவி வந்து எதில் இருக்காங்கன்னா வெண்தாமரையில் அம்பாள் இருக்கா. கூத்தனூர் சென்று வருவது சிறப்புங்க. கூத்தனூரை போய் சரஸ்வதி தாயாரை நீங்கள் சேவிச்சுட்டு வரலாம். எந்த தசா புத்தி வயதோட்டம் பார்த்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அப்போ அந்த வெண்தாமரை தண்ணியை வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு இரவு போட்டுட்டு தண்ணியை எடுத்துட்டு அந்த தாமரையை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. ஏதோ ஒரு மாதம் ஒரு தொடக்கையாவது இதெல்லாம் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷமும் நிவர்த்தியாகும், உடம்பு நாடி நரம்புல எல்லாம் போய் சேரும் பொழுது அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போகலாம். அதே போல் வந்து மரகதக்கல் பச்சை கல் வந்து எல்லாருமே போட்டுக்கலாம், சுண்டு வரலில் போட்டுக்கலாம். பெரிய பெரிய ஆளெல்லாம் நடிகர்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் இப்போ கவனிக்கிறீங்க. இப்போ நம்ம மீடியாவில் பேசக்கும்போது கூட அந்த நடிகைகள்லாம் கூட போட்டிருக்காங்க, ஆங்கர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கல் வந்து நம்ம போட்டுக்கிறது சிறப்பாக இருக்கும். அடியன் கூட போட்டிருக்கேன், ஏன்னா இந்த புதன் ஆதிக்கம் எல்லாத்துக்குமே வேணும். நல்ல புத்தியோடு செயல்படணும், அறிவு நல்ல க்ரியேட்டிவெலாம் வரணும் அப்படின்னா மரகத பச்சை எல்லாருமே போட்டுக்கலாம் அப்படிங்கிறது. அது வெள்ளியில் போடுறது சிறப்பு இல்லைங்க, நல்ல தங்கத்தில் வேணும்னாலும் குரு புதனாக தான் இருக்குது, சிறப்பாக நம்ம தங்கத்திலையும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு சந்தேகம்லாம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா லன்ச்சு டைம் முடிஞ்சு இப்படியே நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம், எல்லாம் ஜாபில் நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் ஜோதிட ரகசிய சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த தசா புத்தியெல்லாம் நமக்கும் வர்றவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஒரு உபயோகமாக ஷேர் பண்ணுறது புதனுடைய ஆதிக்கம். அதனால தான் புதன் திசையில் இதை